வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடான் டைப்பில் ஒரு நாலு வகையான வண்டி இருக்குது. ஸோ அந்த நாலு வகையான வண்டி என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு டீசல் வண்டி, ரெண்டு பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நேற்று ஒருத்தர் கமாண்டில் சொல்லியிருந்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபோன்லேயே சொல்லியிருந்தார், என்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிங்க சார், நீங்கள் சும்மா அவுட்லுக்கும் இன்டீரியர் மட்டும் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம் ஒவ்வொரு வண்டிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம முத பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா, நேற்று வீடியோலேயே நம்ம இந்த வண்டியை பற்றி பார்த்துருப்போம். ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடலு, மூணு ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் தான், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். நார்மல் வீல் தான், அலாய் வீல் கிடையாது. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபேராக தான் இருக்குது. என்ஜின் நல்லா இருக்குது, ரீபவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175,000 ரூபாய் வருது. நேரில் வாங்க, முன்ன பேசி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2007 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி தான். இதோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், 1.45 வருது. வாங்க நேரில் வாங்க, முன்னப்பின்னா பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டியெல்லாம் என்ஜின் வந்து ஒன்று ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டா குரலா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான், 2005 மாடலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் 4 வந்துருது. பார்த்திங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியர் வந்துருது. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கும் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறமா என்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா மான்ஸா. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா கோட்டர்ஜெட் என்ஜின், டீசல் வேரியன்ட் வண்டி. இது ஓனர் 3 வந்துடுறாங்க. இது மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடலு. ஸோ வண்டி ஒயிட் கலரு, பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மதுரை விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். வண்டி பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், 2.10 போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் 1.95 போட்டிருக்கோம். ஸோ 1.90 சொல்லலாம். நீங்கள் நேரில் வாங்க, முன்னப்பின்ன பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியரும் நான் காமிச்சிட்றேன், என்ஜினும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படி இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக்கு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சில்வர் கலர் வண்டி. ஆக்சுவலாக நேற்றே வந்து இந்த வண்டியை வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ செடான் டைப்பில் வந்து 4 வண்டி அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை திரும்ப காமிச்சிட்ருக்கோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, நம்ம நேற்றே பார்த்துருப்போம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃபியஸ்டாவோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது, பவர் விண்டோஸ் வந்துடுது, லெதர் சீட் போட்டிருக்குறாங்க, ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாகவே இருக்குது. இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் ரீபர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி ரைஸ் பண்ணுங்க. வண்டி பேக்கில் ரேஸ் பண்ணுங்க, நல்லா ரேஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இன்ஜின் இருக்கனால இங்கே பின்னாடி சவுண்டு கேட்காதுங்க. பாருங்க நாய்ஸ் பாருங்க, இன்னும் நல்லா 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 பண்ணுங்க, நல்லா. ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ இந்த ஃபியஸ்டாவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு, பின்னாடி வந்து ஸ்மோக் வருதான்னு பார்த்தாச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் ஆகுதுன்னா எப்படியா லைட்டாக வரதான் செய்யும் டீசல் வண்டிக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரீபெயிண்டடு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வண்டியில் எந்த அடியோ டென்ட்டும் இல்லை. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி நெருக்கி நிற்கிறதுனால அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல. இந்த வண்டியை பொறுத்தவரை ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. ஏன்னா டோட்டலாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலுமே வந்து பவர் விண்டோ வந்துடுது. ஸோ சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் தான் போட்டிருக்கிறாங்க. பேக்கிலலாம் சீட் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டியோட இன்ஜினு ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணுங்க.
பாருங்க ஆயில் ஸ்டிக்ல இருந்து எடுத்தாச்சு ஆ ஓகே போறோம் இப்போ இது பின்னாடி ஸ்மோக் பாத்தறலாம் ஃபுல்லா ரைஸ் பண்ணுங்க ஃபுல்லா ஆ ஓகே 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 போடு போடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு இப்போ அடுத்த வண்டி பாத்தறலாம் இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க இதுல ஒரு மைனர் ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்கு இந்த இடத்துல வந்திருது டிக்கி டோர் ஓபன்ல இருக்கதனால அந்த உங்களுக்கு அப்படி தெரியுது அது லாக் பண்ணி கொடுத்துறலாம் இந்த வண்டியோட இன்டீரியர் இப்ப நம்ம பாத்துறலாம் பாருங்க இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா நாலுமே வந்து பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் இதில் ஏர் பேக் வந்துடுது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துடுதும் ஆட்டோமேட்டிக் கியர் வேறு ஸோ இதோட சீட்ஸ்லாம் பாருங்கள் லெதர் சீட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் ஒரு பவுச்செல்லாம் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் இருக்குது டச் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வண்டியை பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஆயில் ஸ்டிக் எடுத்துட்டேன் ரேஸ் பண்ணுங்க ஓகே பேடை ரேஸ் பண்ணுங்க பாருங்க என்ஜின்ல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி விழுகுது பாருங்க இது நல்லா பாத்துக்குங்க ஸோ எந்த ஸ்மோக்கும் இல்லை இது இந்த வண்டியை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பாருங்க டாடா மான்ஸா பார்த்துட்ருக்கோம் ஸோ இது அவுட்லுக் பாருங்க இது ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடியோ டென்ட்டும் இந்த வண்டியை பொறுத்தளவில் கிடையாது ஒரு டஃப்லான் கோட்டிங் போட்டிங்கன்னா இன்னும் புதுசு மாதிரி தெரியும் நம்ம பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம் பாருங்க வண்டி இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியில் அடியோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை நல்லாயிருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது சின்ன ஊண்டு இருக்குது இந்த பாருங்கள் முன்னாடி ஸோ இப்போ லாங் ஷாட்டில் பார்த்தோன்னா தெரியாது இது வண்டி எங்கேயுமே அடி இல்லை அந்த ஒன்று தான் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் பாருங்கள் இதோட இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஃப்ரண்ட்டில் மட்டும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோ பேக்கில் வந்து நார்மல் தான் வருது பேக் சீட்டு லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க ஸோ இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவில் இந்த வண்டியோட என்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் இது ஒரு குவாட்டர் ஜெட் டீசல் வண்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்போதும் போதும் போதும் இந்த வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த வண்டியோட என்ஜின் வந்து குவாட்டர் ஜெட் என்ஜின் ஸோ வந்து பாருங்கள் ஆயில் ஸ்டிக்கு எடுத்தாச்சு ரேஸ் பண்ணுங்கள் அப்போதும் போதும் வண்டி ரேஸ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணுங்க ஆ ஓகே இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க இந்த வண்டியில் லைட்டாக ஸ்மோக் வருதுங்க ஆனால் டீசல் வண்டி வரத்தான் செய்யும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு இந்த வண்டியில் லைட்டாக ஸ்மோக் இருக்குது இருந்துட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாட்டர் ஜெட் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வரத்தா ஓடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி நவே ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்துறப்போ கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஸோ இப்போ இந்த 4 வண்டியோட இது பார்த்தாச்சு அதை லாக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 195 வருது வாங்க நேரில் வாங்க முன்னப்பினா பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 175,000 ரூபாய் வருது நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ரேட்டு 145 வருது வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 தான் வருது அங்கே பார்த்து எடுத்துக்கலாம் 4 வண்டியும் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது நம்ம பார்த்தாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது இந்த செடான் டைப்பில் 4 வண்டி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன ரேட்டு அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ இதுதான் கண்டிஷன் நீங்கள் விருப்பப்பட்ட இந்த வண்டி எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் வாங்க ரியல் வேல்யூ காஸ்ட்டை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்